கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறிதலின் தியானங்கள். தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு: ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவு கடவீர்கள். பக்கம் 615 முதல் 618 முடிய. முழுகினவனுடைய பாதங்களை கழுவுதல். பொதுவான மொழியாக்கத்தில் ஆங்கிலம் பேதர்வுக்கான நமது கர்த்தருடைய பதிலானது கொஞ்சம் தெளிவற்றதாய் இருக்கின்றது. திருத்தப்பட்ட மொழியாக்கத்தில் தெளிவாய் உள்ளது. தமிழ் மொழியாக்கம் சரியாய் உள்ளது. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும். மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும். பஸ்கா காலத்தின் ஆரம்பத்தில் அசுசிகள் அப்புறப்படுத்தத்தக்கதாக யூதருடைய வழக்கத்தின்படி அவர்கள் அனைவரும் சரியாய் குளித்திருந்தனர். ஆகவேதான் அவர்கள் குளித்தவர்களாய் காணப்படுவதினால் அவர்களின் பாதங்கள் அலம்பப்பட, அதாவது பூமியோடு தொடர்பு கொண்டிருந்த அவயத்தை மாத்திரம் இப்பொழுது கழுவ வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று யூதாசை குறித்து கர்த்தர் குறிப்பிட்டார். இதிலிருந்து கர்த்தர் மேலான கழுவுதலை குறித்தே தம்முடைய மனதில் எண்ணம் கொண்டிருந்தார் என்பதும், அச்சமயத்தில் அவர்களுடைய பாதங்கள் கழுவப்பட்ட காரியமும் அவர்கள் முன்னதாக குளித்திருந்த காரியமும் நிழல்கள் என்பதும் நமக்கு தெளிவாய் தெரிகின்றது. தம்முடைய சீஷர்களுடைய இருதயங்கள் உண்மையாய் இருந்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். அவர்களை அவர் தம்முடைய சீஷர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களின் குறைவுகளை மூடத்தக்கதாக தம்முடைய பலையின் புண்ணியத்தை அவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதாக எண்ணப்பட்டது. இவைகளுக்கான முழு சாட்சியும் பெந்தகோஸ்தி நாளின் போது இவர்களின் சார்பிலான கர்த்தருடைய பாவ நிவாரண பலியானது பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என பரிசுத்தாவி பகிர்ந்த சாட்சியின் மூலம் இவர்களுக்கு வழங்கப்பட போகின்றது. ஆனால் இவர்கள் மத்தியில் ஒருவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கவில்லை. நமது கர்த்தர் யூதாசை விட்டு கடந்து போகவில்லை. மாறாக மற்றவர்களுக்கு செய்வது போல யூதாசின் பாதங்களையும் கழுவினார். யூதாசின் துரோகத்தை அறிந்த நிலையிலும் யூதாஸ் ஏற்கனவே பிரதான ஆசாரியர்களுடன் பேரம் பேசிவிட்டார் என்றும், தனது தீய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தகுந்த தருணத்திற்காக மாத்திரமே காத்து கொண்டிருக்கின்றார் என்றும் அறிந்த நிலையிலும் கர்த்தர் யூதாசின் பாதங்களை கழுவினார். நமது கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த வார்த்தைகளையும் பின்னர் யோவான் எழுதின சுவிசேஷம் 13:18-28 வசனங்களில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளையும் யூதாஸ் புரிந்திருக்க வேண்டும். நமது கர்த்தர் யூதாசையும் அவனது நேர்மையின்மையையும் விருந்தோம்பல் காரியத்தை யூதாஸ் மீறுகிறதை குறிப்பிடும் தீர்க்க தரிசனத்தையும் கூட குறிப்பிட்டார். இவைகள் எதுவும் யூதாஸை அசைக்கவில்லை. யூதாஸ் தனது போக்கை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக இவைகளில் எதுவும் அவனது இருதயத்தின் கவனத்தை ஈர்க்கவில்லை. இவ்வாறாக யூதாஸ் குற்றம் சாட்டப்படுவதற்கு காரணமான அவரது துணிகரத்திற்கு பலமான ஆதாரத்தை பெற்றிருக்கின்றோம். மற்றும் துணிகரத்திற்கான இந்த ஆதாரமானது யூதாசை கேட்டின் மகன் என்று நம்முடைய கர்த்தர் பெயரிட்டு அழைத்து அவன் பிரிவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று நமது கர்த்தர் கூறின வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை இன்னும் வலியுறுத்துகின்றது. என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்பதே சங்கீதத்தில் இடம்பெறும் வசனமாகும். முடிந்த மட்டிலுமான பொறுமை. யூதாசை கையாளும் விஷயத்திலான நமது கர்த்தருடைய நடவடிக்கையானது யூதாஸ் வகுப்பார் இடத்திலான நம்முடைய நடவடிக்கைக்கான சிறந்த மாதிரியாக மாத்திரம் இராமல், இன்னுமாக கர்த்தர் தம்முடைய சீஷர்களாகியுள்ள அனைவரிடத்திலும் கொண்டிருக்கும் நீடிய பொறுமை குறித்தும், சீஷர்களில் எவரும் கெட்டுப்போய் விடாமல் மாறாக முடிந்த மட்டிலுமான அனைத்தையும் அவர்களுக்கு செய்து
அவர்களுடைய வழிகளில் உள்ள தவறுகளில் இருந்து அவர்கள் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டுமாக அவர்களுடைய வழிகளில் உள்ள தவறுகளை அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர் நாடுவது குறித்ததுமான பாடங்கள் காணப்படுகின்றது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். சத்தியத்தை பெற்றுக்கொண்டு சத்தியத்தினால் வரும் அனைத்து கிருபைகளை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் தங்களுக்குள் சுயநலத்தின் ஆவியை உற்சாகப்படுத்தி வளர்த்துபவர்கள் மிகவும் கடினப்பட்டு போவதினால் போதகருடைய கண்டிப்புகளும் வேத வாக்கியங்களின் வார்த்தைகளும் கூட இவர்களிடத்தில் நல்ல தாக்கத்தினை ஏற்படுத்துவதில்லை என்னும் கருத்தை கூட இங்கு பார்க்கின்றோம். இது ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானது இவர்களுடைய இருதயத்தில் சுயநலத்தின் ஆவிக்கு முழுமையாய் கீழ்பட்டு போய்விட்டால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் சரியான பாதைக்கு திரும்புவதற்கு ஏதுவாய் இவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எனும் அப்போஸ்தலனின் வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகின்றது எபிரேயர் 6:6. கர்த்தர் பேதுருவுக்கு பதில் அளித்ததற்கு இசைவாக, அதாவது பேதுரு கழுவுதலின் அர்த்தத்தை பின்னால் அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் கூறினதற்கு இசைவாக அனைத்து அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவின பின் காரியங்களை கர்த்தர் விவரித்தார். நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:13-14. கர்த்தருடைய இச்செய்கையின் அர்த்தம் இங்கு முழு பாடமும் நமக்கு விவரிக்கப்படுகின்றது. சிறியவன் ஆகிவிடுவோமோ என்ற அவர்களுடைய அச்சத்தின் காரணமாகவே அங்கிருந்த சீஷர்கள் அனைவரும் போதகருக்கும் மற்றும் ஒருவர் இன்னொருவருக்கும் பணிவிடை புரிவதற்கான வாய்ப்பினை தட்டி கழித்து விட்டனர். அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலையும் எஜமானருமான மேசியாவாகிய நமது கர்த்தர் அவர்கள் அனைவருக்கும் பணிவிடை புரியத்தக்கதாக தம்மையே தாழ்த்தினார் மற்றும் இவ்வாறாக அவர்களிடத்தில் காணப்பட்ட தாழ்மையின்மையை கடிந்து கொண்டார். மற்றும் அதே வேளையில் ஜீவியத்தின் சகல காரியங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மாதிரியை அவர்களுக்கு முன்னதாக வைத்தார். அதாவது ஜீவியத்தின் உயர்வான காரியங்களிலோ அல்லது சாதாரணமான காரியங்களிலோ எப்போதும் ஒருவருக்கொருவர் பணிவிடை புரிந்திட அவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட வேண்டும் என்பதற்கான மாதிரியை முன்வைத்தார். ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவுதல் என்பது ஜீவியத்தில் சகல மற்றும் எந்த எளிமையான கனமற்ற ஊழியங்களுக்கும் சகல மற்றும் எந்த இரக்கத்தின் பாராட்டுதலுக்கும் பொருந்துகின்றதா இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக ஆவிக்குரிய உதவி மற்றும் ஆறுதல் அளிப்பது தொடர்புடைய விஷயங்களுக்கும் இரக்கம் பாராட்டுதலுக்கும் பொருந்துகின்றதா இருக்கின்றது. இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது நம்முடைய டன்கார்டு கிறிஸ்தவ நண்பர்களும் மற்றவர்களும் நம்பிக்கொண்டிருப்பது போன்று நமது ஆண்டவர் இங்கு ஒரு சடங்காச்சாரத்தை அல்லது அனுசரிப்பை உத்தரவிட்டதாக நாம் புரிந்து கொள்வதில்லை. இன்னுமாக இவ்விஷயத்தில் ரோமினுடைய போப் அனுசரிக்கும் வழக்கத்திற்கான அடித்தளத்தை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. போப் வருடத்திற்கு ஒருமுறை இந்த காலகட்டத்தில் 12 ஏழை மனிதர்களின் அநேகமாக தரித்திரர்களாய் இருப்பவர்களின் பாதங்களை கழுவுவார். ஆனால் இப்படியாக கழுவுவதற்கு முன்பே அந்த ஏழை மனிதர்கள் முன்னமே விசேஷமாய் கழுவப்பட்டு பின்னர் உள்ளே கொண்டு வரப்படுகின்றனர். பின்னர் இவர்களின் பாதங்களை கழுவும் விசேஷித்த பொது மக்கள் முன்னிலையிலான ஊழியத்தை போப் நிறைவேற்றுவார். இப்படியான எந்த சடங்காச்சாரத்தையும் நம்மால் நமது கர்த்தருடைய நோக்கத்தில் காண முடியவில்லை. ஆனால் நம்முடைய நாட்களிலும் நம்முடைய சூழ்நிலைகளின் கீழிலும் சொல்லார்த்தமாக பாதங்களை கழுவுவது ஆறுதலாகவோ அல்லது அவசியமாகவோ இருப்பதற்கு பதிலாக நேர் எதிர்மாறாகவே காணப்படுகின்றது. முந்தைய காலங்களில் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவுவது என்பது விசேஷித்த விருந்தோம்பல் உபசரிப்பிற்கான அடையாளமாகவும் இப்படி செய்கிறவர் சபையில் அன்புடன் மதிக்கப்படுவதாகவும் அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுகின்றார். 1 தீமோத்தேயு 5:10.
ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துவதற்கும் புத்துணர்வை அடைய செய்வதற்கும் தேற்றுவதற்கும் ஜீவியத்தின் சில எளிமையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவிடுவதற்கும் அல்லது இனிமையற்ற சில கடமைகளை அனுபவங்கள் அல்லது ஜீவியத்தின் பரீட்சைகள் சோதனைகள் தொடர்புடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவிடுவதற்கும் நமக்கு எத்தனை ஆசீர்வாதமான வாய்ப்புகள் உள்ளன. நமது பாடத்திற்கான ஆதார வசனம் தெரிவிக்கின்ற பிரகாரம் நாம் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டுமே ஒழிய கடமைக்காக சம்பிரதாயமாக ஊழியம் செய்யக்கூடாது. அன்பினாலும் மற்றும் கர்த்தருடைய ஜனங்களில் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையினாலும் எந்த ஓர் ஊழியத்தை செய்திட்டாலும் அல்லது செய்ய முற்பட்டாலும் இப்படியாக செய்யப்படும் ஊழியங்களுக்கு தெய்வீக அங்கீகரிப்பும் ஆசீர்வாதமும் உண்டு என்பதில் நாம் உறுதி பெற்றுக் கொள்ளலாம். இம்மாதிரியான வாய்ப்புகளை நாம் இழந்து விடாமல் இருப்போமாக. எஜமானுடைய மாதிரியை நினைவில் கொள்வோமாக. தாழ்மை கொண்டிருப்பது போல் நடிக்காமல் மாறாக நமது எஜமானை போன்று நாமும் தாழ்மையை உண்மையாய் கொண்டிருப்போமாக. அதாவது நம்முடைய தொடர்புக்குள் வரும் அனைவருக்கும் நாம் இரக்கம் பாராட்டவும் பணிவிடை செய்யவும் அனுமதிக்கும் தாழ்மையை, அதிலும் விசேஷமாக தேவையில் காணப்படுபவர்கள் கர்த்தருடைய சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஊழியம் புரிவதற்குரிய ஸ்லாக்கியத்தில் மகிழ்ச்சி கொள்ளும் தாழ்மையை உண்மையாய் கொண்டிருப்போமாக. முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும் என நமது கர்த்தர் சீஷர்களிடத்தில் தெரிவித்தது போலவே நீதிமானாக்கப்பட்ட மற்றும் அர்ப்பணம் பண்ணப்பட்ட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஏற்கனவே குளித்து விட்டனர் மற்றும் மறுஜென்ம முழுக்கு பெற்றுவிட்டனர் மற்றும் தங்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசத்தின்